மார்க்கெட் ஓப்பன் ஆன 1 மினிட்ல 9:16 பை கால் வருது. கிரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த சார்ட்டில் நமக்கு டெய்லி ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் கிடைக்கும். இது ஒரு ஆட்டோமேட்டிக் பைசல் கால் ஜெனரேட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். நார்மலாக இருக்க சார்ட் மாதிரி இல்லாமல் இந்த சார்ட்டில் நமக்கு லைவாகவே ட்ரெண்ட் என்ன அப்படின்றத கேண்டிலோட கலர் வச்சு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து என்ட்ரி எங்கே எடுக்கலாம், ஒரு டார்கெட் எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம், ஸ்டாப்லாஸ் எங்கே வச்சுக்கலான்ற மாதிரி இந்த சார்ட்டில் நமக்கு கால்ஸ் கொடுத்துரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அமி புரோக்கர்னு ஒரு சார்ட்டு தான். இது ஒரு காமனான ஒரு பிளாட்ஃபார்ம் தான். இந்த பிளாட்ஃபார்மில் எங்களோட ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் இதில் அப்ளை பண்ணி தரோம். இது ஒரு ஃபார்முலா பேசிஸில் இன்சர்ட் பண்ணி நம்ம இதை உங்களுக்கு கொடுத்துருவோம். இது உங்களுடைய கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா அந்த கம்ப்யூட்டரில் இதை நம்மளால் இன்ஸ்டால் பண்ணி தர முடியும். இதில் வர கால்ஸை பார்த்துட்டு நீங்கள் மேனுவலாக உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் போட்டுக்கலாம். இல்லை ஆட்டோ ட்ரேடிங் வேணும்னாலும் உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டை இதோட கனெக்ட் பண்ணி நீங்கள் ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ண முடியும் தான். இதை பற்றின சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இதை பற்றின டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம இது ஒரு சார்ட்டுன்னு சொல்லிட்டோம். இது அப்போ பேங்க் நிஃப்டி தான் வருமானு கிடையாது. நம்ம டெய்லி பார்க்குறது பேங்க் நிஃப்டியில் ஒரு 1 மினிட் சார்ட்டில் கால்ஸ் எப்படி வருதுன்னு ஒரு ஸ்டாண்டர்டாக டெய்லி நம்ம பார்க்குறோம். பட் இது ஒரு சார்ட்டுன்றதுனால நீங்கள் என்ன ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற கால்ஸ் வரும். ரிலையன்ஸோ க்ரூட் ஆயிலோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இதில் கால்ஸ் கிடைக்கும். நம்ம யூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோம். பட் ஸ்டாக்ஸில் பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் வந்து வேரி ஆகும். இப்போ ரிலையன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி மூவ் பண்ணும். அதே எஸ்பிஐ பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி மூவ் பண்ணும். ஸோ ஸ்டாக்கோட மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணி கால்ஸை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதுக்கு இந்த சார்ட் பார்த்திங்கன்னா பேசிக்காக இப்போ வீடியோ பார்க்குற மாதிரி டெய்லி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறது மட்டும்தான் உங்களோட வேலையாக இருக்கும். இப்போ பை கால் பார்த்திங்கன்னா நமக்கு 9:16 4:40 வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டார்கெட் 553, அதாவது 100 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. செகண்ட் டார்கெட் மேலே பாருங்கள் 200 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. கீழே ரெட் கலரில் ஸ்டாப்லாஸ் லைன் இருக்குது. டெய்லி நமக்கு லைவாக மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கப்பவே இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் கொடுத்துரும். இந்த கால்ஸை வச்சு ட்ரேட் பண்ணுறது தான் உங்கள் வேலையாக இருக்கும். ஒரு 10:00 கிட்ட நமக்கு கிடைச்ச கால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுது. ரொம்ப ஸ்ட்ராங்கான மூமெண்டம், ஒரு 120 பாயிண்ட்டுக்கு மேலே மூவ்மெண்ட் வந்து கொடுத்துச்சு. கால் கிடைச்ச கொஞ்ச நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அப் அண்ட் டவுன் ரேலி மாதிரி போனாலும் அடுத்து ஃபைனலாக பாருங்கள் ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. வீக்லி எக்ஸ்பைரி ஒரு 45,500 கால் ஆப்ஷன் பார்க்கலாம். ஒரு 115 நமக்கு ஒரு அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன் தான். ஒரு 115 பை கால் வந்துச்சு நமக்கு. அது பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மொமெண்டம் வரையில் 150, அடுத்து ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணுறப்ப 160 நமக்கு ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நமக்கு இது கிட்டத்தட்ட 40 பாயிண்ட்டுக்கு மேலே ரொம்ப ஈஸியாக அவுட் ஆஃப் த மணியில் கிடச்சிருக்கு. டைரெக்டாக இந்த மாதிரி ஆப்ஷன் சார்ட் பார்த்துக்கலாம், இல்லைனா ஃப்யூச்சர் பார்த்து பிடிச்ச ஆப்ஷனை ட்ரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.